ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாபல சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அருமையான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்ஐஆர் இந்தியான்னு சொல்லுவாங்க, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அதுலேருந்து தான் வேலை வாய்ப்பு தான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டுவெல்த்துக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சலாம். இதுக்கான வேலை இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் தான் இதுக்கான வேலை இடம். இதுக்கு முன் அனுபவமெல்லாம் எதுவும் தேவை கிடையாது, ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிச்சிட்டான்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு இதுக்கு தேர்வு கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19,900 to 63,200 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பளமாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு. இதுக்கு இதை வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. சிஎஸ்ஐஆர் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இது இருக்குது. என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் செகண்டரி அசிஸ்டன்ட் இதுக்கான வேலை வாய்ப்பு தான். அதில் பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகரி, ஜென்ரல், எஃப்என்ஏ, அப்புறம் எஸ்பின்னு மூணு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 2 vacancy, அன்ரிசர்வ்டு யாராக இருந்தாலும் விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும், அப்புறம் இல்லைன்னா ஈக்குவலண்ட்டாக இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதுக்கு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஸ்பீடு வந்து 35 words per minute, இங்கிலீஷில் ஹிந்தி இருக்கவங்க தெரிஞ்சுக்கோங்க, டைப்ரைட்டிங் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19,900 to 63,200 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்என்ஏ, இதுக்கு ஒரு போஸ்ட், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட் தான் இதுக்கு விண்ணப்பிச்சிக்க முடியும். இதுக்கும் 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், கூட உங்களுக்கு வந்து அக்கௌண்டன்சி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் கம்ப்யூட்டரில் வந்து டைப்பிங் பார்த்தீங்கன்னா 35 words per minute, அப்புறம் இல்லைன்னா 30 words in Hindi, இது தெரிஞ்சவங்க நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 31 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19,900 to 63,200 சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஜூனியர் செகண்டரி அசிஸ்டண்ட்டுக்கு எஸ்என்பி, இதுக்கு ஒரு வேகன்சி, இதுக்கு அன்ரிசர்வ்டு கேண்டிடேட், அது அன்ரிசர்வ்டு கேட்டகரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 12th பாஸ் பண்ணவங்க, கூட கம்ப்யூட்டர் டைப்ரைட்டிங் தெரிஞ்சவங்க இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 28 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான சம்பளமும் 19,900 to 63,200 சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் பேவே உங்களுக்கு 19,900 கொடுத்தாலும் கூட அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 30,263 உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, 4 இதில் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ நாளைக்குமே வந்து ஒரு ஆளுக்கு எனக்கு அக்கௌண்டன்சி தெரியும், அதே மாதிரி நார்மல் ஜாப் ரைட்டிங் டைப்பிங் தெரியும் அப்படின்னா, நீங்கள் 2 postக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஃபீஸ் வந்து எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் ஹோல்டர் எஸ்பிஐயில் தான் நீங்கள் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் டைரக்டர் சென்னை, அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துருக்காங்க, இந்த அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் பே பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/3/2021 5:30 நீங்கள் விண்ணப்பிச்சுனு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் வந்து ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டி கேட்டகரி, உமன் கேட்டகரி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபீஸ் பே பண்ணணுங்கிறது தேவை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதை அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. மறக்காமல் ஃபீஸ் பே பண்ணிடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இது உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக நன்றி.